Hi friends, in the video we will talk about match number 42 IPL 2022. So the match is April 29. So PBKS vs LSG Lucknow ku Punjab Kings ku na match tha idu. So Punjab Kings apurthoriya 6th place la irukanga. So Lucknow 4th place la irukanga. So kittadatta even ah dhaan oralavukku decent ah win pannitta irukanga. So Punjab Kings la key batsman ana Shikhar Dhawan nalla perform pannale avanga mudinja alavukku vandu ella matches me win panna paakranga. So in the match MCA la nadakkudhu. So MCA la kammiyana matches dhaan nadathirukanga. So Vankade DY Patil la paakkrappo namakku MCA kammiyana or matches ah dhaan theriyudhu. Pitch report appappa maarudhu. So risk ah nama vandu team edutha small league win pannalam. முடிஞ்ச அளவு நம்மளோட ஒரிஜினல் சேனல் டெலகிராம்ல ஜாயின் பண்ண பாருங்க. ஃப்ரீயா தான் நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம். சோ நம்ம ப்ளே பண்ற டீம்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி வின் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் நம்ம டெலகிராம்ல போட்டுட்டு தான் இருக்கோம். சோ யாரும் நம்மளோட டூப்ளிகேட் சேனல், சோ நிறைய பேர் நம்ம சேனல் மாதிரி டூப்ளிகேட்டா டெலகிராம் வச்சிருப்பாங்க. சோ அதுல அமௌண்ட் கேட்பாங்க, கொடுத்துடாதீங்க. அதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க போய் வேற டூப்ளிகேட் சேனல்ல ஜாயின் பண்ணி பைசா ஏமாந்து தான் நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் பண்றது. சோ அதனால பார்த்து சேஃபா ஒரிஜினல் சேனல் ஜாயின் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல செக் பண்றவங்க கரெக்டான ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். அதை தான் நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். சோ கரெக்டான டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன். சோ ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன்ல நீங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணாம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லீடர் போர்ட்ஸ் எல்லா கான்டெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க. 200 ப்ளஸ் 10% ஜிஎல் கேஷ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன்லேயும் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆப்பும் கூட. இந்த ப்ரோமோ கோட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆஃபர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபுல்லாக அனலைஸ் வந்து பார்த்துடலாம். மேட்ச் நம்பர் 42 ஐபிஎல் 2022. ஸோ அந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் 29 7:30 PM எம்சிஏ கிரவுண்ட்ல தான் நடக்குது. ஸோ எம்சிஏ கிரவுண்டை பொறுத்தவரையா மீடியா பேசஸ் 40%, பேட்டர்ஸ் 40%, 20% ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 160 பிளஸ் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்ட்ல. ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் தான், பட் மீடியம் பேசஸ் நல்லா விக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாக்கி ஃபெர்க்யூசன் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நிறைய மீடியம் பேசஸ் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்சஸ் கம்மியா தான் நடந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு இந்த பிச்சை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஐபிஎலோட வெப்சைட்ல போய் எம்சிஏ கிரவுண்ட்ல நடந்த மேட்சஸ்க்கானதா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஓனா கிடைக்கும். நான் சொல்றதை விட அதை நீங்க டைரக்டா பாக்குறப்போ நல்ல ஒரு பெட்டரா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்ட்ல நடந்தது RRRCB. ஸோ லாஸ்டா நடந்த ஒரு சில மேட்சஸ்ல டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆயிருக்காங்க. விக்கெட் டேக்கிங்றது அதிகமா இருந்திருக்கு. ஓவரால் இந்த சைடு ஒரு 7 விக்கெட், அந்த சைடு ஒரு 7 விக்கெட், கிட்டத்தட்ட 14 விக்கெட்டுக்கு மேல வந்து போயிட்டு இருக்கு இதே கிரவுண்ட்ல. பேட்ஸ்மேன்ஸ் மிடில் ஒரு 50+ 40+ அடிச்சாலும் பவுலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ட்ரீம் டீமோட கேப்டனா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ RR 144 8 விக்கெட், RCB 115 10 விக்கெட். ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வின் பண்றாங்களா, செகண்ட் பேட் வின் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா ஓவரால் நல்ல கிரிக்கெட் பிளே பண்ற டீம் வந்து வின் பண்றாங்க. ஸோ கரெக்டா அவங்க டீம் இருந்துச்சுன்னா வின் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். பிபிகேஸோட பிளேயிங் லெவன் பார்த்தலாம். சிக்கர் தவான், மயங்க் அகர்வால், ராஜபக்சா, லிவிங்ஸ்டன், பேர்ஸ்டோ, ஜித்தே சர்மா, ரிஷி தவான், ரபாடா, அஸ்தீப் சிங், ராகுல் சகர், சந்தீப் சர்மா, அப்படி இல்லாட்டி ஹர்ச்பர். இதுல என்ன இவங்களுக்கு ஒரு பிளஸ்னா கிட்டத்தட்ட அஸ்தீப் சிங், சந்தீப் சர்மாவை தவிர்த்து இது எல்லாருமே நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஹர்ச்பர் ஆடினார்னா அவரும் ஓரளவுக்கு டீசென்டான பேட்ஸ்மேன் தான். மேபி சந்தீப் சர்மாவை பெஞ்சில் வச்சுட்டு ஹர்ச்பரை உள்ள கொண்டு வந்தப்போ அவரும் பேட்ஸ்மேனா மாறுவாரு. ஸோ கிட்டத்தட்ட 80% வந்து பேட்டிங் இருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஸோ நோ ப்ராப்ளம். அவங்க கடைசி வெறிய பேட்டிங் வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் ஹை. அதே மாதிரி லக்னோலையும் டிகாக், கேஎல் ராகுல், மணிஷ் பாண்டே, ஸ்டாயினிஸ், குணல் பாண்டியா, தீபகூடா, ஆயுஷ் பதோனி, ஹோல்டர். ஸோ ஹோல்டருடைய பேட்டிங் ஆடுவாங்க. சமீராவும் ஓரளவு டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆவேஸ் கான், ரவி பிஷ்ணாய், ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த தவிர்த்து ஸோ 80% இவங்களுக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ விக்கெட் போனாலும் எப்படினா குறைஞ்சபட்சம் ஒரு 150+ வந்து ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சேசிங் அப்போ எந்த டீம் நல்லா பவுலிங் போடுறாங்களோ அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். சிக்கர் தவான் 88, மயங்கரால் பெரிய ஃபார்ம்ல இல்ல, பட் ராஜபக்சா லக்கியான ஒரு பிளேயர், எத்தனை மேட்ச் ஆடுறாரோ எல்லாத்துலயுமே 30+ அடிச்சு கொடுத்துடுறாரு. லிவிங்ஸ்டன் 19, ஸோ பேட்டிங் அவர் கம்மியாக தான் கிடைச்சிச்சு. ஸோ பவுலிங் ஒரு ஓவர் அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரிஷி தவான் 2 விக்கெட்ஸ், ஸோ பேட்டிங் கிடைச்சா நல்லா ஆடுவாரு.
ரபாடா டூ விக்கெட்ஸ். சோ டெத் பவுலிங் பாக்குறப்போ ரபாடா டெத், நெக்ஸ்ட் அஸ்தீப் சிங் டெத். சோ ரிஷி தவான் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணாங்க, பட் எல்லா மேட்சும் வந்து ட்ரை பண்ணுவாங்களான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. இந்த சைட்ல டெத் பவுலிங்ல ஹோல்டர் டெத்ல வந்து போல் பண்ணுவாரு, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆவேஸ் கான் வந்து டெத்ல போல் பண்ணுவாரு. சோ சமீராவை இனிஷியல் ஸ்பெல்லே வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அந்த ஓபனிங்ல கிட்டத்தட்ட சமீரா ஒரு 3 ஓவர்ஸ் வரைய பவுல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ஹையா இருக்கும். சோ ஸ்பின்னர்ஸ்னா ரவி பிஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஒரு ரிஸ்கா ஜிஎல் டீம் எடுக்கிறதுல மட்டும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் கேப்டன் கேப்டன். மத்தபடி நம்ம வந்து அவங்கள பிக் பண்ணாம இருக்கதே பெட்டரா இருக்கும், பெரிய அளவுல ஃபார்ம்ன்றதும் விக்கெட்ன்றதும் இல்ல. சோ இப்போ நம்ம மெயினானது பாத்திரலாம் பேட்டில். சோ பேட்டில் மயங்க் அகர்வால் ஸ்டாயின் இஸ் 2 times வந்து விக்கெட் எடுத்திருக்காரு, மணீஷ் பாண்டே ரபாடா 2 times, சந்தீப் சர்மா 2 times, கேஎல் ராகுல், ராகுல் சகர் 1 time. சோ மத்தபடி சிக்கர் தவானா இருக்கட்டும், இந்த சைட்ல குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், இந்த மாதிரி மெயினான பிளேயர்ஸ் யாருமே இந்த பவுலர்ஸ்க்கு எதிராக வந்து பெரிய அளவில் அவுட் ஆனது இல்ல, பேட்டல்ஸும் இருந்தது இல்ல. மேபி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி நல்லா ஆடினாங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா கூட போகலாம், அப்போ நல்ல ஹை பெர்சன்டேஜ் பேட்ஸ்மேன்ஸ் பிக்கிங் பேட்ஸ்மேன்ஸே நல்லா சைன் ஆகலாம். சோ மயங்க் அகர்வால் சரி, ரிஷி தவான், சிக்கர் தவான், சோ எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சோ இந்த சைட்ல டிகாக் தொடர்ந்து பிளாப் ஆயிட்டு இருக்காரு, சோ மேபி டிகாக்கும் சைன் ஆகலாம். இந்த சைட்ல உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னு பார்த்தா லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணி வேணா ஆஃப் ஸ்பின் போடலாம், பட் டிகாக் தொடர்ந்து பிளாப் ஆறதுனால இந்த மேட்ச்ல டிகாக் கண்டிப்பா 40+ போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை. ஆனா இன்னும் ஒரே ஒரு சிக்கல் இருக்கும், என்னன்னா ரபாடா அஸ்தீப் சிங். சோ பால உள்ள எடுத்துட்டு வருவாங்க மேபி, சோ டாப் ஆர்டர் அவுட் ஆகும்னா கட் பண்ணிட்டு மிடில் கொண்டு போய்க்கணும். சோ இந்த லாஸ்ட் மேட்ச் ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட் ஒரு 2 match ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டாப் ஆர்டர் வந்து ஏர்லி அவுட் ஆயிருக்காங்க, சோ அப்படி பார்த்தோம்னா அப்ப மிடில் ஆர்டர் தான் வந்து சைன் ஆவாங்க. அந்த கான்செப்ட்ல ஒரு ஜிஎல் டீமா மேக் பண்ணுங்க, சோ டாப் ஆர்டரை ஃபுல்லா டிராப் பண்ணிட்டு மிடில் ஆர்டர்ல இப்ப ஜானி பர்ஸ்டோ தொடர்ந்து எந்த மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணல, மேபி அவர் வந்து கிளிக் ஆகலாம். சோ அந்த கான்செப்ட், இங்கே ஸ்டாயின் இஸ் அவுட் ஆயிட்டே இருக்காரு அவர் கிளிக் ஆகலாம், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு யாருமே கவனிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தீபக் கூடா, ஜித்தே சர்மா, ரிஷி தவான் இந்த மாதிரி பிளேயர்ஸ். சோ எல்லாரோட எல்லாருமே வந்து கவனிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான், சோ டாப் ஆர்டர் தான். சோ நீங்க ஜிஎல் டீம்ஸ் போடுறப்போ இவங்க கட் ஆவாங்க அவுட் ஆயிருவாங்க வேமான்ற கான்செப்ட்ல போட்டீங்கன்னா இங்க லோ பர்சன்டேஜ் 30% கீழே பிக் பண்ண பிளேயர்ஸ் பிக் பண்ணி கேப்டன் ஸ்கிரிப்ட் கொடுத்து ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க பிக் பண்றது பெட்டரா இருக்கும், கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்க ட்ரை பண்றப்போ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்ட் பேட் பண்றப்போ யார் யார் வந்து மஸ்ட் பிக்ன்றத பார்ப்போம். சோ ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் சிக்கர் தவான், மயங்க் அகர்வால டிராப் பண்ணி ஒரு சில டீம்ஸ்ல மேக் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்போ வந்து காமனா சொல்றேன், பேட்டில்ஸ் வந்து இங்க பெரிய அளவுல இல்ல. சோ சிக்கர் தவான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர். அதே மாதிரி நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கிறேன்னு மயங்க் அகர்வால டிராப் பண்ணுவாங்க, மயங்க் அகர்வாலுக்கு எதிராக பெரிய பவுலர்ஸ் யாருமே வந்து அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எதுவுமே கொடுக்கல. சோ அதனால மேபி மயங்க் அகர்வால் சைன் ஆறதுக்கான சான்ஸ் வந்து ஹையா இருக்கும் இந்த மேட்ச்ல. சோ அதனால மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க மயங்க் அகர்வால, ஒரு 50+ போறது கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். சோ மயங்க் அகர்வால் ஒரு கீ பிளேயரா இருப்பாரு, சோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண பாருங்க. ராஜபக்சாவும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயரா இருக்க, பட் செகண்ட் பேட் பண்றப்போ விட ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ரொம்ப முக்கியம், செகண்ட் பேட் பண்றப்போ டிராப் கூட பண்ணிக்கலாம். லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக். சோ ஜானி பேர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ பிக் பண்ணலாம், செகண்ட் பேட் பண்றப்போ சேசிங் வந்து கொஞ்சம் டவுட் தான், டிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜித்தே சர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா முக்கியமான ஒரு பிளேயர், ஒரு மிடில் வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுக்கலாம், பட் சேசிங் வரப்போ கொஞ்சம் ரிஸ்க். இங்க ரிஷி தவான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஓரளவு இம்பார்ட்டன்ட் பிளேயர், அதே மாதிரி ரபடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த சைட்ல ராகுல் சகர் டவுட், பட் செகண்ட் பவுல் பண்றப்போ ராகுல் சகர் ஓரளவு டீசென்டா பவுல் பண்ணுவாரு. அஸ்தீப் சிங் ஃபுல் டைட் பவுலிங் தான், சோ அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல, ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கலாம், அதுக்கு மேல டவுட். சோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட். இந்த சைட்ல டிகாக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க, கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணீஷ் பாண்டே கட் பண்ணிக்கலாம், சோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் அவர் மினிமம் ஒரு 30 runs அடிக்கிறாரு, அதுக்கு மேல வந்து அவர் அடிக்கிறது இல்ல. ஸ்டாயின் இஸ் இந்த மேட்சுக்கு ஒரு கீ பிளேயர், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியம். அதே மாதிரி குணல் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் குணல் பாண்டியா. தீபக் கூடா சோ டவுட் தான், ஆயுஷ் பதோனி ரொம்ப ரிஸ்கா இருந்தா மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, ஹோல்டர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர். நெக்ஸ்ட் ஆவேஸ் கான் 1 or 2, சோ அவரும் மஸ்ட். சோ சமீரா கட் பண்ணிக்கலாம், மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல கஷ்டம், அது செகண்ட் பவுல் பண்ணா வாய்ப்பே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மேபி எடுக்கலாம். ரவி பிஷ்ணாயி டவுட், சோ இந்த ராகுல் சகர் ரவி பிஷ்ணாயி காம்பினேஷன்ல ஓவர் ரிஸ்க், ஸ்பின்னுக்கு ஃபேவரா டீம் போடுறவங்க மட்டும் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துக்கலாம். சோ மத்தபடி சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா சிக்கர் தவான்,
நெக்ஸ்ட் இங்க கேஎல் ராகுல் குவிண்டன் டிகாக் லிவிங்ஸ்டன் சோ இவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க நான் சொன்ன மாதிரி பவுலிங் கி சோ இதே கான்செப்ட்ல போகுன்றமா இருந்துச்சுனா நீங்க பவுலர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படி பார்த்தா ரபாடாவை ஒரு கேப்னோ வைஸ் கேப்னோ ட்ரை பண்றது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த சைடுல உங்களுக்கு ஹோல்டரா கேப்னோ வைஸ் கேப்னோ ட்ரை பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் சோ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு டீசன்ட்டான சேஃப் ஆப்ஷன்ஸ் சோ ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் கேப்னோ வைஸ் கேப்னோ சாய்ஸ்ல மஸ்ட் மயங்க அகர்வால் சோ ராஜபக்சா சோ செகண்ட் சோ ராஜபக்சா மயங்க அகர்வால் ரெண்டு பேருமே ரொம்ப 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 முக்கியமான பிளேயர்ஸ் சோ ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம் இந்த சைடுல ஸ்டாயினிஸ் முக்கியம் நெக்ஸ்ட் குர்னல் பாண்டியா சோ அதிகமா சொல்லல 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் சோ எப்படியாவது மாத்தி மாத்தி டீம் எடுக்கறப்போ இவங்க நாலு பேத்துக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ஜிஎல்ல கொடுத்து பார்க்கலாம் ஒரு பெட்டரான சாய்ஸா இருப்பாங்க சோ பேட்டில்னு பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே பெரிய லெவல்ல பேட்டில்ஸ் வந்து எதுமே இல்ல சோ பேட்டிங்க்கு ஃபுல்லா ஃபேவர் ஆனா டாப் ஆர்டரே டீசன்ட்டா ஆடலாம் அதே மாதிரி சேசிங் ஒன் சைடா வின் பண்ணுவாங்க அப்படினா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல் டிகாக் கொடுக்கலாம் செகண்ட் பேட்டிங் வந்தா சப்போஸ் இவங்க ஒரு 140 அவுட் ஆயிட்டா அத வந்து இவங்களே முடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் வந்து ஹையா இருக்கும் சோ அதனால அந்த கான்செப்ட்ல போட்டுக்கங்க மேபி இந்த மேட்ச்ல எல்ஜி ஒரு 60% உம் சோ பஞ்சாப் கிங்ஸ் 40% உம் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி டீம்ஸ் மேக் பண்ணிக்கலாம் சோ டெத் பவுலிங்ல சொன்ன மாதிரி ஆரேஸ் கான் டெத்ல போடுவாரு ஹோல்டர் டெத் சோ ரிஸ்கா இருக்கவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க ரபாடா நெக்ஸ்ட் அஸ்தீப் சிங் அப்படி இல்லாட்டி ரிஷி தவான் டெத்ல போடலாம் சோ டெத் பவுலர்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேப்டன் வைஸ் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறப்போ டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஏர்லியா கட் பண்ணி விட்டு மிடில் ஆர்டர்ல இருக்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பிக் பண்ணி உங்க ஜிஎலுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க சோ இப்போ நம்மளோட டீம்ஸ் பார்க்கலாம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்த்தலாம் கேஎல் ராகுல் டிகாக் பேர்ஸ்டோ மயங்க அகர்வால் ராஜபக்சா சிக்கர் தவான் லிவிங்ஸ்டன் குர்னல் பாண்டியா ஆவேஸ் கான் ரபாடா ராகுல் சகர் பேர்ஸ்டோ கேப்டன் டிகாக் வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் கேஎல் ராகுல் சிக்கர் தவான் மயங்க அகர்வால் ராஜபக்சா ஆயுஷ் பதோனி சோ பதோனி பவுலிங்கும் போடலாம் அதே மாதிரி பேட்டிங்லயும் ஒரு 20 பிளஸ் அடிக்கலாம் சோ ஜிஎல்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹோல்டர் குர்னல் பாண்டியா ரிஷி தவான் ஆவேஸ் கான் ரபாடா ரவி பிஷ்ணாய் சோ கேப்டன் குர்னல் பாண்டியா வைஸ் கேப்டன் ரிஷி தவான் சோ நல்ல டீம்ஸா மேக் பண்ணுங்க வின் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் அதே மாதிரி இந்த ஆப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சோ ஸ்மால் லீக் ப்ளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க